வாசித்து நாம் கடைசியை பார்த்த வசனத்தை நாம் பார்க்கணும். இருக்கிறவரும் இதை நாம் திட்டமாக பார்த்தோம். நான் அல்பாவும் இருக்கிறேன், நான் உமேகாவுமாய் இருக்கிறேன் அப்படின்னா என்ன ஒரு அர்த்தம் புரிந்து கொள்வது? ஒரு சர்க்கிள் நாம் போட்டோம்னா எங்கே ஆரம்பித்தோம்னா அங்கேயே வந்து முடிக்கிற மாதிரி. நான் தான் ஆரம்பம், நான் தான் முடிவு. அப்போ இதுக்கு அடியில் யாருமே இல்லை. இன்னொரு அர்த்தம் சொல்ல போனால் எனக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அப்படின்னா நான் தான் ஆரம்பம், நான் தான் முடிவு. இப்படியே ரெண்டு விதத்துலேயும் அதுக்கு அர்த்தம் உண்டு. எனக்கு ஆரம்பமும் இல்லை முடிவு என்பதும் ஏன் இல்லை? ஏன்னா நான் தான் ஆரம்பம், நான் தான் முடிவு. அப்போது என்னென்னு சொல்கிறது ஆனால் தான் அல்பாயின் ஒமேகா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அல்ஃபா என்பது கிரீக் பாஷையுடைய முதல் எழுத்து, ஒமேகா என்பது கடைசி எழுத்து. எல்லாத்துலேயும் அந்த ஆ என்ற சவுண்டு வரையும் நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா? தமிழில் ஆல்பபெட் ஆரம்பிக்கிறது இல்லை ஆ, எல்லா இந்தி மொழியிலையும் ஆ தான். அநேக மொழிகள் இங்கிலீஷில் ஏ, எப்ராஹிம் மொழியில் பார்த்தீங்கன்னா ஆலஃப், அதான் அல்ஃபா நம்மளுக்கு. கிரீக்கில் லேட்டின் எல்லாத்துக்கும் இந்த ஆரம்பம் தான் ஆரம்பமே. ஆரம்பம்ன்றதும் ஆள் தான் தொடங்குகிறது. சரி, அப்போது அவர் தான் அல்ஃபாவும் ஒமேகாவும் அப்படின்றார். அவரை தவிர வேறு யாருமே இல்லை. எதை நம்ம தொடங்கினாலும் எதை நம்ம முடிக்கிறதா இருந்தாலும் அவரில் தொடங்கி அவரில் முடிக்கிறோம். ஏன்னா நம்ம தான், அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு. அப்போ சில புத்தகம் ஒன்னாம் அதிகாரத்தினுடைய 9:10-11 அவர்கள் மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்களுக்கு அருகே நின்று கலிலேய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எடுத்தருளி போனாலும் அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். இது நம்ம பார்த்தோம். அவங்க வானத்துக்கு அண்ணாந்து பார்த்து நிற்கிறாங்க. அந்த அனுபவம் இருக்கு அவங்களுக்கு. ஒன்று மத்தாயு 16 பார்க்கும் பொழுது மலை மேல் கூட்டிட்டு போய் அவருக்கு மறுரூபமாக காண்பிக்கிறார். திடீர்னு மேகம் வந்து மூடிடுச்சு. ஒரு சத்தம் கேட்டது, யாரையும் பார்க்கல. அப்புறம் அந்த மேகம் போனது. சத்தம் கேட்டது யாருதெல்லாம் தெரியும், நான் அந்த விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். சத்தத்தில் யாரும் வந்தா ஏலிஷாவும் ஏலியாவும் மோசையும் வந்தாங்க. பேசணும் உங்க கூட எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் மேகம் போன பிறகு மறுபடியும் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவங்க பார்த்த அனுபவம் அவங்களுக்கு உண்டு. ஒன்று. ரெண்டாவது அனுபவம் என்னது? யோகன் 21 அதிகாரம் பார்க்கும்பொழுது இவர் உயிர் தேர்ந்த பிறகு ரொம்ப நாள் இவங்களோட இவங்ககிட்ட வரல, ஒன்றுமே செய்யலை, என்னாச்சோ அவருக்குன்னு தெரியலை. 21 அதிகாரம் ஆரம்பத்தில் யோகன் சுவிசேஷத்தில் பேதர் சொல்கிறான், நான் மீன் பிடிக்க அதுக்கு என்ன அர்த்தம், இதாலுக்கு என்னாச்சுன்னு தெரியல. உயர்த்திருந்தார், கையை காலெல்லாம் காட்டினார், அப்புறம் என்னாச்சு அவருக்கு தெரியவில்லை. இவர் காத்துட்டு நம்ம வேலையாக நம்ம மீன் பிடிக்க போகிறோம். அது ரெண்டாவது அனுபவம். ஆனால் மீன் பிடிச்சது மீன் கிடச்சதா இல்லை? நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டேன், ஒரு மீன் கூட கிடைக்கல. விடிஞ்சு பார்த்தா ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறார், யாருன்னு உங்களுக்கு புரியல. கேட்குறாரு சாப்பிட்றது ஏதாவது இருக்கப்போ முடியல. ஆனால் இந்த சாப்பாடு கேட்குறாங்க இருக்கும்போது தான் அந்த நெருப்பு மூட்டுறதில் மீன் வெந்துக்கிட்டு இருக்கு. அவள் பேதில் புரிஞ்சது குரு தான் உட்காந்துட்டு இருக்கார். அப்போ சொல்கிறார், போய்
இந்தத்தில் மீண்டும் வளர்க்கப்பட்ட மீன்கள் 153 பெரிய மீன்கள் அவங்களுக்கு கிடைச்சு. சோ இந்த அனுபவம், இந்த ரெண்டு அனுபவம் அவங்களுக்கு இருக்கு. அப்ப அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, ஞான மேகத்தோடு போற மாதிரியும் மேகம் மூடுற மாதிரியும் என்ன மலையில தியானம் வேணும். இப்போ மறுபடியும் நம்ம எங்க போனாலும் ஏது போனாங்கலாம் நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா மீன் பிடிக்க போய் அந்த அனுபவம் அவங்களுக்கு இருக்கு. அதனால இந்த மேகம் விலகும் போது மறுபடியும் குரு அங்க இருப்பார், கிறிஸ்துவ இயேசு அங்க இருப்பார் என்ற சிந்தனையில இவங்க மேல பார்த்துட்டு இருக்கு. ஆனா மேகம் விலகிடுச்சு, இயேசு யாருமே எவ்வளவு நேரம் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஆதங்கத்தில் நிற்கும்போதுதான் ரெண்டு தூதர்கள் வந்து சொல்றாங்க, வெளியில மனுஷரே ஏன் நீங்க வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீங்க, இனிமேல் நின்று பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் வந்தாச்சு, வேலை முடிஞ்சாச்சு, போயாச்சு. எப்படி அவர் போனாரோ அப்படியே அவர் ஆமென். அந்த வருகையினுடைய காலங்கள் தான் கடைசி காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு முன்னாடி நடக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அதுதான் இந்த வெளிப்பாடு புத்தகத்தில் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதான் அந்த 8வது வசனத்தினுடைய விளக்கமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ 9வது வசனத்துக்குள் நாம் போகும்போது வெளிப்பாடு 1:9 வசனம், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபதிரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவில் இருந்தேன். ரெண்டு விஷயத்துக்காக இவன் பத்மு என்ற தீவில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை நிமித்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சி நிமித்தம். வசனத்தை நிமித்தம் ஏன் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அந்த சொல்லுக்கு கீழ்ப்படினால், வசனம் என்ன அர்த்தம், வசனித்தது பாய்விட்டு சொன்னது, அதான் வசனம். அந்த வசனம் அவன் கடைபிடித்தபடியா, என்ன கடைபிடிச்சான், என்ன சொன்னார், கடைசி மூன்று முன்னாடி உலகம் எங்கும் போய் சார் சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷராக்கி ஞானசாரம் கொடுத்து நான் சொன்ன கட்டளையிடுங்கள் என்றது போல இவர்கள் யோவானும் எல்லா சீஷர்களும் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வசனத்து நிமித்தம், வசந்த சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் புரிந்தது நிமித்தம், நம்பிக்கை நிமித்தம் சீசர் என்ன பண்ணுறார், நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, இனிமேல் இந்த இயேசு பற்றி பிரசங்கம் பண்ணக்கூடாது, வெள்ளியாச்சுன்னா உங்களுக்கு தண்டனை. ஆனாலும் வசனத்தை நிமித்தம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறாங்க. ஹிஸ்ட்ரி சொல்லுகிறது ஒரு தடவை இவனை கொலை செய்யும்படி கொதிக்கிற எண்ணெயில் போட்டாச்சான், அந்த எண்ணெயிலையும் அவன் நின்று சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்க. இவனை எப்படிதான் கொலை செய்கிறது, சரி இவனை ஊரை விட்டு அனுப்புவோம் அப்படின்னு நாடக்கடன் அந்த இடம் தான் பார்க்கணும். ஏன்னா அந்த தீவில் யாருமே கிடையாது, ஆடுகள் வாசம் செய்யாத தீவு அந்த காலத்தில், இன்றைக்கு அது ஒரு ஹார்பர். ஆனால் அன்றைக்கு ஒரு மனுஷன் கூட அந்த தீவுக்குள்ளே இல்லை, கடல் தாண்டி நான் சுற்றம் தான் இருக்கு, கடல் இந்த இடத்துல கடல் தாண்டி போன தற்கில அங்கே போனால் எப்படி வாழ்வாங்க, சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, உப்பு தண்ணி குடிக்க முடியுமா, ஆனாலும் கடற்கரையில் எத்தனையோ வருஷம் வாழ்ந்தாங்கன்னு சரித்திரம் சொல்லுது. அந்த பத்மத்தீவில் இருக்கும் பொழுது வசனத்தை நிமித்தமும் விசுவாசத்தை நிமித்தமும் என்ன பண்ணுறான், நம்பிக்கை நிமித்தம் கஷ்டப்பட்டு தண்டனை அனுபவிக்கும் பொழுது அந்த சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, ஒருவனும் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை, கூட யோசித்து பாருங்க அந்த மாதிரி நம்ம இருப்போம் என்றால் எப்படி எப்படி இருக்கும், பேசுறதுக்கு ஒருவன் இல்லை, சாப்பாடுறதுக்கு சாப்பிட இல்லை, குளிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை, ஒன்றுமே இல்லை, போட்ட வஸ்திரம் தான் இருக்கு, ஒன்றுமே இல்லை, கைதி அப்படி தான் அனுப்புவாங்க. ஆனால் அந்த கண்ட விஷயங்களை அவன் ஞாபகப்படுத்தி வச்சு வருங்காலத்து ஜனங்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்தில் எழுதி வைத்தார். அவர் இறந்தாரா, எடுத்துக்கொள்ளப்பட்டாரா, உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாரா, இது வேதத்தில் எங்குமே
சொல்லப்படவில்லை. அவரை பத்தில சரித்திரமும் இல்லை. சரித்திரம் சொல்றது அவர் செதுட்டார் அவ்வளவுதான். அவருடைய கலர் எங்க இருக்குதுல யாருக்குமே தெரியாது. அந்த விஷயம்தான் இந்த வழிபாடு என்ற விஷயம். இதுதான் நம்ம பார்க்கிறோம். இது முற்றிலுமாக ஆவியானவர் வெளிப்படுத்தணும். ஏன்னா ஆவிக்குள் இவர் போய் பரவசத்துக்குள் இவர் போய் தேவன் ஒரு காண்பித்த விஷயம்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். இது சொல்றதல்ல, இது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், வெளிப்படுத்தப்பட்ட சொல்லப்பட்ட விஷயம், வெளிப்படுத்தப்பட்ட பார்க்கிறார். அநேக விஷயங்களை அவர் பார்க்கிறார். பார்க்கறதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் உண்டு. அதுதான் அந்த மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக இதுக்கு சொல்ல போனால் யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரத்தினுடைய 33 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதான உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபதிரவம் உண்டு, ஆனாலும் தொற்று கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி நான் இவைகளை உங்களுக்கு சொல்றேன். என்ன சொல்றார்? உலகத்தில் உங்களுக்கு உபதிரவம் உண்டு. அப்ப சமாதானம் யாரிடத்துல இருக்கு? உலகத்தில் என்ன சமாதானம்? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி நான் இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்கிற? உலகத்தில் உங்களுக்கு உபதிரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த ஒரு வசனமும் அது காரணம் தான். யாருடைய விஷயத்துக்கு? யோவானுடைய இந்த சூழ்நிலை. நாம் என்ன செய்கிறோம் தவறு? நம்ம என்ன செய்கிறோம் என்றால், விசுவாசிகளான பிறகு நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் வரும்பொழுது நம் உலகத்தை நாடுகிறோம். அங்கு கிடைக்காது பதில், அவரில் தான் கிடையாது. அதனால அவர் சொன்னார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் படிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்கிறார்? உலகத்தில் உபதிரவம் உண்டு, உலகத்தில் சமாதானம்னு அவர் சொல்லலை, ஆனாலும் திடனாக இருங்க, அப்போ தான் உங்களுக்கு என்னிடத்துல சமாதானம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிக்க முடியும். நான் உலகத்தை ஜெயிக்கிறேன், அதுக்கு அர்த்தம் பார்த்தீங்களா, நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிக்கலாம். என்னிடத்தில் திடமாக இருக்கு. அந்த திட நம்பிக்கை தான் யாருக்கு? இந்த யோவானுக்கு. பத்து என்ற தேவில் இருக்கும்போது போராட்டத்தின் மத்தியிலும் அவனுக்கு ஒரு சமாதானம் அமை. இப்பொழுது நாம் 10 வசனத்தை பார்ப்போம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். புரிஞ்சுங்களா? இங்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? டிவியில் நான் இருக்கிறேன், அந்த டே சொல்ற பாருங்க, நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. இதுதான் அடுத்த ஒரு டேர்னிங் பாயிண்ட். கர்த்தருடைய நாள் அநேகருக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த கர்த்தருடைய நாள். சிலர்கள் சொல்கிறார்கள் அது போராட்டத்தின் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க, சிலவங்க சொல்கிறாங்க இது ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறாங்க. கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய நாள் அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஸ்பெசிஃபிக்காக ஏன் சொல்லணும்? இன்னொன்று, யோவான் இருக்கிற தீவில் வேறு எந்த மனுஷனும் இந்த நாள் அந்த நாள். ஆனால் யோவானுக்கு தெரியுது, ஒவ்வொரு நாள் தெரியுது இல்லைன்னு சொல்ல வர. வேதத்தில் எங்கேயுமே கர்த்தருடைய நாள் சபை கூடி வருவது என்று எங்கேயுமே சொல்லப்படுது. நீங்கள் வேதத்தை வாசித்தவங்க தெரியும், கர்த்தருடைய நாள் சபை கூடி வருவதுன்னு இல்லை. சபை கூடி வருவது வாரத்தின் முதல் நாள் இருக்கும், வாரத்தின் முதல் நாள் சபை கூடி வரும்பொழுது அப்படிதான் கர்த்தருடைய நாளில் சபை கூடி வருகிறதுன்ற அர்த்தம். இன்னொன்று, கர்த்தருடைய நாள் தான் சபை கூடி வருது, அப்போ மற்ற நாளெல்லாம் யாருது? நல்லா விளங்குதுங்க, மற்ற நாளெல்லாம் யாரு? அப்போ கர்த்தருடைய நாள் சபை கூடி வருவது நாள் அல்ல. இதுக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சரித்திரத்தை நாம் பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏனென்றால் இது எந்த காலத்தில் நடக்குது? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரோம சக்கரவர்த்தி சீசருடைய காலத்தில் நடக்கிற விஷயம். ரோம சக்கரவர்த்தியுடைய காலம், ரோம சாம்ராஜ்யம் விழாத வரைக்கும் அது இருக்கின்ற நாட்களில் என்னவா இருந்தது? ரோம சக்கரவர்த்தி தான்
அவர்களுடைய சம்பிரதாயத்தின்படி ரோம சக்கரவர்த்தி எங்கெல்லாம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதோ அந்த நாட்டுக்கெல்லாம் கர்த்தர் சீசர் தான். புரியுதுங்களா? கர்த்தர் சீசர் தான். சீசர் தான் ஜனங்கள் வணங்கணும். சீசரை விட்டு வேற யாரும் ஜனங்கள் வணங்கக்கூடாது. அதுதான் விஷயம். சீஷர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களுக்கு இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவை யூத ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாதுக்கிறது காரணமே ரெண்டு காரணம். ஒன்று, சாபத்தை சாபத்திற்கு நாளுக்கு எதிர்த்து பேசினார். இந்த ஒரு நாள் அல்ல அப்படின்னு சொல்லி சாபத்துக்கு எதிர்த்தாக அவர் பேசினார். ரெண்டாவது, யூதா என்ற இல்லைன்னா இஸ்ரோவேலுடைய விசுவாசத்துக்கும் அந்த ஆசாரியர்களுக்கும் எதிர்த்து பேசினார். பரிசேயரை உங்களுக்கு ஐயோ நீங்கள் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க, இது ரெண்டும் நடக்கிறது. மற்றபடி அதிசய அற்புதம் செய்தது அல்ல இஸ்ரோ ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து மேலே கோபம் வந்துருக்காங்க. புரியுதுங்களா? அதே போல தான் சீஷர்களுக்கு, சீஷர்கள் அனுபவித்தார்கள். சீசருக்கும், ஜூலிய சீசர் லகஸ் சீசர் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, இப்போ சீசர் என்பது அந்த ராஜா அவருடைய பட்டப்பேர். எப்படி எகிப்து நாட்டில் ஃபரவோ, ஃபரவோன்றது அவங்களுடைய ராஜாக்களுக்கு சொல்லப்படுகின்ற பெயர் ஃபரவோ. அந்த ஃபரவோ என்பது பட்டம், ராஜான்னு சொல்ல ராஜாக்கு சொல்கின்ற பட்டம் ஃபரவோ. பேர் வேறையாக இருக்கும், ராம்சேஸ் என்ற ஃபரவோ. அதே போல் ஜூலியஸ் என்ற சீசர், அகஸ்டஸ் என்ற சீசர், இதை நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்கிறோம். அப்போ இந்த சீசர் என்று சொல்லப்படுகிறது எப்படி என்றால், அந்த ஆளுகை இருக்கிற எல்லா நாட்டுக்கும் அவர் தான் கர்த்தராக இருக்கணும், அவர் தான் கடவுள், அவர் தான் வணங்கணும். ஆனால் இந்த சீஷர்கள் நிமித்தம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ரோமா ஜனங்கள் மற்ற ஜனங்கள் எல்லாம் சீசரை வணங்குவதே இல்லை. இதனால தான் அங்க என்ன உண்டாயிடுச்சு, போராட்டம் உண்டானது. நீரோ சக்கரவர்த்தி என்ன பண்ணார், நீரோ சீசர் ஜனங்களை சிங்கத்துக்கு முன்னாடி போடுவது கிறிஸ்துவ. நீங்கள் சொல்கிற இயேசு கிறிஸ்து காப்பாற்றுறாரா இல்லை சீசர் காப்பாற்றுறாரான்னு சொல்லுங்க. சீசரே காப்பாற்று சொல்லு, உங்களை நான் காப்பாற்றுறேன். இல்லை, இயேசுவே காப்பாற்று சொன்னால் காப்பாற்றுறாருன்னு பார்க்கலாம். காப்பாற்றுவாங்களா? இல்லை, அநேக பேர் சிங்கத்துக்கு முன்னாடி செத்தாங்க. சிறு பிள்ளைகள் யார் யாரும் போட்டு பார்த்தான், என்னென்னமோ கஷ்டத்தை கொடுத்து பார்த்தான். இவர்கள் சீசரை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் எப்போ தெரியும் இது ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையான்றது? சீசர் எல்லாரும் பின்னாடியும் போவாங்களா? போக மாட்டாங்க. அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை, ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் ரோமா சக்கரவர்த்தி ஆளுகை செய்கின்ற எல்லா நாட்டிலும் அந்த நாட்டில் இருக்கிற பட்டணங்களில், கிராமத்தில் இருக்கிற பஞ்சாயத்துன்னு சொல்ல அந்த மாதிரி இடங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்தூபத்தையோ ஒரு கல்லையோ ஏதோ ஒன்று வைத்து இந்த நாள் சீசருடைய நாள், அதாவது கர்த்தருடைய நாள். அப்போ என்ன செய்யணும் ஜனங்க? சீசர் இஸ் த லார்ட், சீசர் தான் கர்த்தர் என்று சொல்லி அந்த பஸ்மத்தை எடுத்து தங்கள் நெத்தியில் பூசிக்கிட்டு போகணும். இல்லைன்னா எங்கேயாவது பூசிட்டு போகணும். அங்கே பவர் வச்சுருப்பாங்க ஃப்ளைட்டில், வருஷத்துக்கு ஒரு நாள் அதை எடுத்து சீசர் இஸ் த லார்ட் அப்படின்னா சீசரே கர்த்தர் என்று சொல்லி அவன் போனோம். அப்போ அந்த சிட்டியில் உள்ள மேயர் இல்லைன்னா சின்ன சின்ன கிராமமாக இருந்தால் அவனுக்கு போலீஸோ எவனாவது வேடிக்கை பார்ப்பான், யார் யார் வந்து இதை செய்யலை, யார் யார் வந்து இப்படி சொல்லலை, ஏன் சொல்லலை, வாடா ஏன்டா நீ சொல்லலை, அப்போ சொல்லுவான் நான் சீசரை கர்த்தர்னு எடுத்துக்கணும், உடனே அவனை பிடிச்சிட்டு போயிடுவான். இது வருஷத்துக்கு ஒரு நாள் நடக்கும். ஆனால் ஹிஸ்ட்ரி சொல்லுங்கிறது ஏறக்குறை அந்த ஒரு டேட்டை பார்த்து தான் இந்த பஸ்காவும் வந்துருக்குது. அதனால தான் ரோமன் கத்தோலிக்கல் என்ன பண்ணுறாங்க, அந்த நாள் அப்படியே கொண்டு வந்து இந்த பூசிட்டு கர்த்த சீச கர்த்தர்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பதில் நெத்தியில் பூசிட்டு மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சேம் விஷயம் தான், அதுதான் கர்த்தருடைய. உலகமெல்லாம் சீசருடைய ஆளுகையில் இருக்கிறதுனால் உலகமெல்லாம் சீசரை கர்த்தர் என்று சொல்லுகின்ற அந்த நாள், கர்த்தருடைய நாளில் உண்மையான கர்த்தர் காட்டுகிறார் யோவானுக்கு, நான் கர்த்தர் என்னைப்பார், சீசர் அல்ல,
என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு இன்றைக்கு காட்டுறேன். அதுதான் கர்த்தருடைய நல்லா வழங்குதுங்களா. இது ஞாயிற்றுக்கிழமை இல்ல, சிலம்பு சொல்லுவோம் கர்த்தருடைய வருகை. இது வழிபாடு புத்தகம் தானே, கர்த்தருடைய வருகை பற்றி உள்ள நாள் அதுதான் கர்த்தருடைய நாள். ஆனா நடக்க வேண்டிய விஷயம் இல்லை, யோவான் பார்த்தான் என்று சொல்றான். அப்போது யோவானுடைய காலத்தில் நடந்த ஒரு தரிசனம். எந்த நாள் நடந்தது? கர்த்தருடைய நாள். அது கர்த்தர் வருகின்ற நாள் அல்ல, சபை கூடி வருகின்ற நாள் அல்ல. கர்த்தருடைய நாள் என்பது சீசரை கர்த்தர் என்று வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ரோம பிரஜைகள் எல்லாரும் சொல்ல வேண்டும். அந்த நாள் கர்த்தர் உண்மையான கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். யார் அந்த கர்த்தர்? சீசர். அந்த நாளில் நான் என்னவானேன்? ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். பாருங்க, எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். பெரிய சத்தத்தை கேட்கிறான். எக்கால சத்தம் என்றால் ஒருத்தன் ஊதுனா எத்தனை பேர் கேட்க முடியும்? பெரிதான சாப்ப எத்தனையோ பேர் எக்காலத்தை எடுத்து ட்ரம்பெட் எடுத்து ஊதுகிறது போ அவன் கேட்கிறான். அங்க பழைய, நான் அடிக்கடி சொல்வது உண்டு, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எந்த வித்தியாசமும் இல்லை, சட்டத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, அவ்வளவுதான். அவனுக்கு அந்த சத்தம் கேட்கப்பட வேண்டிய அவசியம் என்ன? யோவான் ஏன் நம்ம அப்படி யோசித்து பார்க்க கூடாது? ஆவிக்குள்ளானே, ஆன உடனே என்கிட்ட ஆண்டவர் இது சொன்னார் சொல்லிட்டு இருந்தா போதும் இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்வதற்கு முன்னதாக அங்க என்ன உண்டாவது? ஒரு பெரிய எக்கால சத்தம் உண்டாவது. இதே தான் யாருடைய காலத்தில் நடந்தது? யாருடைய காலத்தில் நடந்திருக்க? மோசையுடைய காலத்தில் இதே விஷயம்தான் நடந்திருக்கு. பார்ப்போம் அது. யாத்ராகமம் 19 அதிகாரத்தினுடைய 16 மற்றும் 19. மூன்றாம் நாள் விடிய காலத்தில் இடி முழுக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்து ஜனங்கள் எல்லோரும் நடுங்கினார்கள். 19 வசனம். எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். ராமே பாருங்க, ஒரு அனுபவம். முதல் முதல் மோசைக்கு நடந்த அனுபவம் புரியுதுங்களா? என்ன நடந்திருக்கு? மோசை இடத்துல அநேக முறை தேவன் பேசியிருக்கிறார். முதல் பேசும்பொழுது ஒரு நெருப்பு செடி எரியுது, அது மத்தியிலிருந்து பேசுறேன். இப்ப சத்தத்தை இது முகமுகமாய் மோசை பேச, இப்ப நானும் நீங்களும் பேசுறது போல மோசை பேச, அவர் பேச, அவர் பேச, மோசை பேச, ரெண்டு பேரும் ஏன் ஆண்டவர் எப்படி இல்லை மகனா அப்படி இப்படி இப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை சொல்ல போறேன். அப்ப என்ன நடந்திருக்காங்க? எக்கால சத்தம் வர 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 என்ன ஆயிடுச்சு? சகிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி என்னன்னா இடியும் மின்னல்களும் அந்த மலையின் மேல், சீனாய் மலையின் மேல். அது வந்ததுக்கு பிறகு என்ன உண்டாகுது? தேவன் ஜனங்கள்லாம் தேவன் இறங்குறது ஜனங்க புரிஞ்சவங்க என்ன பண்றாங்க? பயந்து நடுங்குகிறார்கள். ஏன் நடங்கணும்? ஒருவேளை நாம் கடவுளை பார்த்தோம் என்றால் என்ன நடக்கும்? அவர்கள் பஸ்மமாய் போவார்கள், செத்து போவார்கள். என்ன நடக்குமோ பயப்படுறாங்க ஜனங்க, நடுங்குறாங்க. ஆனா மோசே அந்த எக்கால சத்தத்தின் மத்திய கூட்டத்துக்கே கவனிக்க கேட்க முடியலையா? இவர் தனி அந்த சத்தத்துக்குள் நிற்கிறார். மோசே பேசினார், தேவன் கேட்டார். தேவன் பேசினார், மோசே கேட்டார். அப்படியே டிஸ்கஷன் பேச்சு நடந்துக்கிட்டே இருக்கு. இதுதான் முதல் முதல் கட்டளை கொடுக்கறதுக்கு முன்னமே நடந்த அனுபவம். அதே அனுபவத்தை தான் கடைசி நாட்களில் சம்பவிக்கிறதுக்கு முன்னதாக அதே தேவன் இப்பொழுது ஒரு வித்தியாசமும் இல்லை. பாத்தீங்களா? ஒரு வித்தியாசமும் இல்லை. அதே மாதிரி நடக்குது. எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை, அந்த பெரிதான சத்தத்தை கேட்ட உடனே என்ன உண்டாயிடுச்சு? இவன் திரும்பி பார்க்க,
எந்த நாளில் நடந்தது இது? கர்த்தருடைய நாள். கர்த்தர் என்று சீசரை சொல்ற பழக்கம் அந்த நாட்களில் இருந்தது. சீசரை யாருன்னு சொல்றது? கர்த்தர் என்று சொல்லுகின்ற பழக்கம். என்ன ஆதாரம்? அப்போஸ்தல புஸ்தகம் 25 அதிகாரத்தினுடைய 26 வசனம். இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறதற்கு நிச்சயப்பட்ட காரியம் என்று எனக்கு விளங்கவில்லை. காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது புத்தியீனமான காரியம் என்று எனக்கு தோன்றுகிறபடியினாலே ஆண்டவனுக்கு இவனை குறித்து நான் எழுதவில்லை. ஆங்கிலத்தில் லார்டுன்றதுக்கு தான் கர்த்தர் என்று தமிழ் சொல்லப்பட்டிருக்கு. புரிதுங்களா? ஆண்டவர். அப்போ சீசரை என்ன என்று கூப்பிடணும்? லார்டுன்னு கூப்பிடணும். கர்த்தர் என்று ராஜாவே என்றதல்ல. அக்ரிப்பா ராஜா, ஆனால் சீசர் ராஜா இல்லை, அதுக்கும் மேலானவர் கர்த்தர், லார்டு. புரியுதுங்களா? அந்த லார்டனுடைய நாள் என்னது? இந்த கர்த்தருடைய நாள் என்றார். அந்த நாளில் சீசரை கர்த்தர் என்று சொல்லுகின்ற, வருஷத்துக்கு ஒரு முறை சொல்லுகின்ற நாள். இப்போ பொதுவாக ஜனங்களும் ராஜாக்களும் கவர்னர்களும் எல்லாம் சீசரன்னு கூப்பிடணும், லார்டுன்னு. என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? பவுலை பற்றி நான் கர்த்தரிடத்தில் எழுதுவது. ஆனால் அவர்கள் குற்றம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்காம என்னத்தை குற்றத்தை நான் எழுதி சீசர்கிட்ட அனுப்புவேன்? அதுக்கு ராஜானே நீக்கு, உங்கள்கிட்ட எல்லாம் தப்பு இருக்கணும், நான் சொல்றது நீக்கு. அதுதான் விஷயம். அப்போ இதில் என்ன வழக்குது? சீசரை கர்த்தர் என்று கூப்பிட்டிருந்தார். அதனால் அதுக்கு பிறகுதான் 10 வசனத்தில் வரும்பொழுது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளார். என்ன நடந்தது அந்த ஆவிக்குள்ள ஆகும்போது? அவர் எக்கால சத்தம், அது பெருகி கொண்டே வந்தது. இதே அனுபவம் தான் யாருக்கு நடந்தது? மோசேக்கும் நடந்தது. அதே விஷயம், அதே சக்தி, அதே மனிதன். புரியுதுங்களா? அதே சக்தி, அதே மனிதன், இல்லைன்னா அதே கடவுள். மறுபடியும் இங்கேயும் வருகிறார். இப்போ அவர் திரும்பி பார்க்கிறார். யார்? யோவான் திரும்பி பார்க்கிறார். 11 வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சார்தை, பிலடெல்பியா, லவதோக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. இந்த 7 சபைய பேர் இங்கு சொல்லியிருக்கு. நல்லா யோசிக்கணும். இந்த சபை பேர் ஏதாவது பைபிள் இருக்கா? பைபிள் இருக்கிற சபை என்னது? ரோம சபை, கொரிந்தியன் சபை, கொலோசியன்ஸ், கலாத்தியர்கள் இல்லையா, எபேசியர்கள், தெசலோனிக்கர்கள். இதுதான் முக்கியமான சபை பற்றி பவுல் கொடுத்துருக்கேன். அதில் ஒரே ஒரு சபை தான் இங்கே இருக்குது. எந்த சபை? எபேசு என்ற. இப்போ மற்ற சபைகளெல்லாம் எங்கே இருந்து வந்தது? நல்லா விளங்குது, விளங்கும் நமக்கு. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் ஊர் பேர் தான். ஏசியா மைனரில் இருந்த ஊருங்களுடைய பெயர் தான் இதெல்லாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. இப்போ இங்க நம்ம படித்தோம், பார்த்தோம். யோவான் சீஷன் எங்க இருக்கிறான்? பத்மி என்ற தீவில் இருக்கிறான். அங்கு யாருமே இல்லை. யார்கிட்ட கொடுத்து அனுப்புறது இந்த லெட்டரை? கொஞ்சம் நல்லா நம்ம சிந்திக்கணும். இந்த லெட்டரை யார்கிட்ட கொடுத்து அனுப்புறது? ஒருத்த அசிஸ்டன்ட் இருந்தா, இந்தாப்பா இதெல்லாம் நான் பார்த்து எடுத்து போய் கொடுத்துருவேன் எல்லா சபைக்கும். நம்ம கொரியர் அனுப்புகிற போல அனுப்பியிருக்கலாம், இல்லை போஸ்ட் அனுப்புகிற போல அனுப்பியிருக்கலாம். இதை யாரும் இல்லையே. அப்போ அந்த சபைகளுக்கு அனுப்பு எப்படி அனுப்புறது? யோவா அந்த யோசிச்சு பாருங்க, எப்படி அனுப்பும்? ஒருத்தருமே இல்லையே அந்த சபை, அந்த தீவில். ஆனால் இந்த 7 சபைக்கு அனுப்பு. எப்படி?
இந்த ஏழு சபையின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழு சபையோட பேரா இருந்தாலும் அந்த சபைகளுக்காக மட்டும் அல்ல இது. அப்படி என்றால் இது நமக்கு எதுக்கு தேவையா? இது நல்லா யோசிச்சு பாருங்க. குழந்தை சபைக்கு எழுதுனது பவுல், நமக்கு எழுதுறது குழந்தை ஜனங்களுக்கு எழுதுனா நமக்கு எது? நம்ம இந்தியாவுக்காக ஏதாவது எழுதுறதை நம்ம பார்க்கலாம், அப்படி சொல்லலாம் நீங்க. அதே போல தான் இதுவும் ஏழு சபைகளுக்கு எழுது என்பது அந்த ஏழு சபைகளுக்காக மட்டுமல்ல. ஏன் எட்டு சபை இல்லையா அந்த காலத்துல? ஏழு தான் இருந்ததா? அப்போ இந்த கலாத்திய சபை எங்கே போச்சு? தெசலோனிக்கர் எங்கே போச்சு? அந்த அஞ்சு சபைகள் அங்கே போயிடுச்சு. அவங்களுக்கெல்லாம் இந்த லெட்டர் கொடுக்க வேண்டாமா? அப்போ ஏழு என்பதுக்கு அர்த்தம் ஃபுல்னஸ், தேவனுடைய முழுமையை காட்டுது ஏழு. அப்படி என்றால் தேவனுடைய எல்லா சபைக்கும் இதை தெரிவிக்க வேண்டும். ஆனால் அதில் ஏழு விதமான விஷயங்கள் உண்டு. எப்படி? ஒவ்வொரு சபையோட பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தின்படி அந்த சபைகளுக்கு ஏற்ற இல்லைன்னா அந்த காலத்துக்கு ஏற்ற செய்தி அதுக்குள் அடங்கி இருக்கு. இது அன்னைக்கே குறியர் பண்ணி அனுப்புன்ற அர்த்தம் அல்ல. வெளிப்பாடு புத்தகம் நம்ம என்ன வாசிச்சோம் ஸ்டார்டிங்ல? கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டியதே தேவன் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து சொன்னதே தூதன் மூலமாக யோவானுக்கு வெளிப்படுத்துறது. எப்போ? கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டியது. இங்க என்ன பார்க்கிறோம்? ஏழு சபைக்கு அனுப்பு. இந்த சபை அன்னைக்கு இருந்த சபை, அன்னைக்கு இருந்த சபை தானே? நல்லா யோசிச்சு பாருங்க. சம்பவிக்கிறதப்போ உலகத்தின் கடைசி நாட்களில், ஆனா அனுப்ப போறது அன்னைக்கு இருந்த சபைக்கு. அப்ப ஏழு மட்டும் தானே இருந்தது, மத்த எத்தனை சபைகள் இருக்கு? அப்ப ஏழு என்பது தேவனுடைய முழுமையான நம்பர், முழுமையான ஒரு லெட்டர், அது ஒரு எண்ணிக்கை. அப்ப எல்லா தேவனுடைய சபைகளுக்கும் இதை நீ அனுப்ப வேண்டும். எப்படி அனுப்புவோம்? அவன் தான் தீவுகள் இருக்கேன். அப்போ எழுதிவை, ஒரு காலம் வரும் இதை ஜனங்கள் கையில் கிடைச்சி புரிஞ்சு கடைசி நாட்கள் சம்பவிக்க வேண்டியதான். அதுக்குள்ள வித்தியாசம் தானே இது? அதுதான் அதனுடைய விஷயம். வேற ஒன்றும் அந்த 14வது வசனத்தில் வெளிப்பாடு 1:12 அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது ஏழு பொன் குத்து விளக்குகளையும். முதல்ல எக்கால தோனி கூடி கூடி வர சத்தம் கேட்டான். எக்கால தோனி கூடி வர சத்தம் கேட்ட உடனே அந்த சத்தத்திலிருந்து ஒருத்தர் பேசினார். என்ன பேசினார்? நீ பார்க்கறதெல்லாம் கேட்கறதெல்லாம் ஒரு புத்தகத்தில் எழுதி வை, வச்சுட்டு நான் சொல்ற ஏழு சபைகளுக்கு நீ அனுப்ப. ஓகே, அனுப்ப. இப்போ வேற ஒரு விஷயத்தை பார்க்க, இப்ப சத்தத்தெல்லாம் பார்க்கற கேட்கறது இல்லையா? துத்துரு எக்கால துணி கேட்டான், பேச சத்தத்தை கேட்டான் திரும்பின உடனே இல்லையா? ஓடிட்டு இருந்தானா அவன் இது கேட்டிருக்கவே? புரியுதுங்களா? உதாரணம் நான் பைபிள் இருந்து சொல்றேன். மோசே ஆண்டவர் கூப்பிடும் பொழுது எப்படி கூப்பிட்டார்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது செடியிலிருந்து நெருப்பு வந்தது. பார்த்து மோசம் என்ன செஞ்சான்? திரும்பி பார்த்து என்ன நடக்குதுன்னு போனான். அப்போதான் மோசே மோசன்னு இல்லையா? அதே போல தான் இங்கேயும் இந்த சத்தம் கேட்ட உடனே என்ன பண்ணான்? திரும்பி பார்த்தான். நாமளா இருந்தா தனியா இருக்கிறோம் ஒரு தீவுல, யாருமே இல்லை, தூக்கம் வருமா? தீவே வேண்டாம், நம்ம வீட்டில இருந்து 100 அடி தள்ளி ஒரு இடத்துல இருக்கிறோன்னு வச்சுக்கோ. நைட்டு ஒரு ஃபார்மில் இருக்கிறோம், இல்லை ஒரு தோட்டத்துக்குள்ளே இருக்கிறோம், கரண்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை, வீடு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கொண்டே இருக்கிறோம், திடீர்னு ஒரு இலை வந்து விழுது, மரண சந்தேகம். நான் சத்தம் போடுது, அப்போ இன்னொரு சந்தேகம். எப்படி இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை? யோசிச்சு பாருங்க. திடீர்னு எக்கால சத்தம் கேட்குது, உயிர் அங்கேயே ஹார்ட் நின்றுருக்கும் இல்லையா? அது வேற குறையில கூடிக்கிட்டே போகுது அந்த சத்தம். அவன் திரும்பி பார்க்க எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை பாருங்க, அசைக்க முடியாத. திரும்பி பார்த்த உடனே தான் பேசுறாரு அவர்.
அங்கதான் நம்ம கவனிக்கணும். மோசையும் திரும்பி பார்த்தவரை கூப்பிட்டார். திரும்பி பார்த்து ஓடுறானா நிக்கிறானா பார்க்கலாம், பிரச்சனை வரும், சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தான், பார்த்தவரன்னு சொன்னேன், நான் சொல்றதெல்லாம் எழுதிவே இந்தந்த சபைக்கு நான். இது ஆச்சரியமாச்சு, புதிய விதமான ஒரு அனுபவம். அவன் மறுபடியும் உற்று பார்த்து கொண்டே இருந்தான். அப்ப முதல்ல அவனுக்கு கொடுத்த காட்சி என்ன காட்சி? ஏழு குத்து விளக்கை, ஏழு தலைவர குத்து விளக்கை. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின பொழுது ஏழு பொன் குத்து விளக்கை கண்டேன். யாரும் இங்க பேசல, குத்து விளக்கு தான் பேசணும். இப்போ ஏன் குத்து விளக்கு காட்டினார் அவர் பாருங்க. அவர் செய்யறது எல்லாம் தேவன் செய்வதற்கெல்லாம் ஒரு ப்ரொசீஜர். அவர் அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் தான் விஷயத்தை செஞ்சுக்கிட்டு வரார். எதுக்கு அவர் அவ்வளோ விஷயம் செய்கிறார்? தான் சொல்ல போகிறதை அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக யோவான் கவனிக்க வேண்டும். ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டேன், ஏதோ ஒன்று பார்த்தேன், ஏதோ ஒன்று எழுதி வச்சேன் இல்லை, நான் யார் என்று நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சும்மனா காத்தில் ஒரு சவுண்ட் சத்தத்தை கேட்டால் அது எதுனா என்று சொல்லாது. யார் என்னிடத்தில் பேசினார், என்ன கண்டன, அதுக்கு என்ன அடையாளம் என்று திட்டம் தெளிவாக புரிந்து கொண்டு பேசணும். எங்க அப்பன் சொன்னான்றதுனால நீ நம்பாத, திட்டம் தெளிவாக கர்த்தரை புரிந்து கொண்டு விசுவாசிக்கணுன்றது போல பேசினது யார் என்று முதல்ல எக்கால சத்தம் கொடுத்தார். திரும்பி பார்த்தான், பார்த்த உடனே சொன்னார் என்ன செய்யணும். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செய்ய வேண்டிய சொல்லியாச்சு. மறுபடியும் பார்த்துட்டு இருக்கும்போது யார் பேசினார்னு பார்க்கும்பொழுது அங்கு பார்க்கறது என்னது? குத்து விளக்கு. ஏன் குத்து விளக்க காட்ட வேண்டும்? குத்து விளக்க ஏன் காட்ட வேண்டும்? யாத்ராகமம் 25:31-37 உள்ள 7 வசனங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு அந்த விஷயம் புரிந்து கொள்ள முடியும். பசும்பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. நீ பொன்னினால் செய்யப்பட வேண்டும். அதின் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும், குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கோடை கொப்பான 3 மொக்குகளும் ஒரு பழமும் இருப்பதாக. குத்து விளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளைகளும் அப்படியே இருக்க வேண்டும். விளக்கு தண்டிலோ வாதுமை கொட்டை கொப்பான 4 பூக்களும் இருப்பதாக. அதிலிருந்து புறப்படும் 2 கிளைகளின் கீழ் 1 பழமும், வேறு 2 கிளைகளின் கீழ் 1 பழமும், மற்ற 2 கிளைகளின் கீழ் 1 பழமும் இருப்பதாக. விளக்கு தண்டிலிருந்து புறப்படும் 6 கிளைகளும் அப்படியே இருக்க வேண்டும். அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பொன்னினால் உண்டானவைகளாய் இருப்பதாக. அவையெல்லாம் தகட்டால் அடித்த பசும்பொன்னினால் செய்யப்பட்ட ஒரே வேலையாய் இருக்க வேண்டும். அதில் 7 அகல்களை செய்வாயாக. அதற்கு நேரெதிராய் தெரியும்படிக்கு அவைகள் ஏற்றப்பட கடவுது. இவைகளுக்கு குத்து விளக்கு அந்த பீடத்துக்கு முன்பதாக ஏற்றப்பட வேண்டும். இப்போ குத்த விளக்கு எப்படி செய்யணுன்றதுதான் இந்த விளக்கத்தை நான் சொன்னேன். அந்த குத்து விளக்க தான் இங்கு யோவான் என்ன செய்யறார்? முதல்ல பார்த்த உடனே யோவானுக்கு என்ன ஞாபகம் வர வேண்டும்? இது யார் செய்ய சொன்னது? யாருடைய காலத்தில் செய்ய சொன்னது? இது செஞ்சது யார்? யார் செஞ்சது? மோசே செஞ்சது. மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கு. அந்த குத்து விளக்கை இப்போ மறுபடியும் அவர் என்ன பண்ற? யோவானுக்கு காட்டுகிறார். ஏன் காட்டணும்? அந்த மோசை நடத்தில் இந்த விளக்கை எப்படி செய்ய வேணும், அதுல எப்படி எப்படி டிசைன் இருக்கணும்னு சொன்னேனே அந்த நான் தான். ஆமே. அதனால முதல்ல அந்த விளக்கை
அந்த ஆண்டவன் உன்கிட்ட பேசற மோசேனிடத்தில் எக்காள துணியுடன் பேசின நானே உன்னிடத்தில் பேசுகிறேன். விளக்கு செய்ய சொன்ன நானே துபார் இந்த விளக்கு தானே செய்ய சொன்னேன். அடையாளம் பார், இது இந்த சீசர் என்ற கர்த்தர் செஞ்சதல்ல, சீசர் என்ற கர்த்தர் செய்ய சொன்னதல்ல. அப்போ பார்த்தீங்களா அந்த ஹெட்டிங்களுடைய வேல்யூ, கர்த்தருடைய நாள். இப்போ புரியுதுங்களா, கர்த்தருடைய நாளில் விழுந்த உடனே அப்படின்னு என்ன அர்த்தம், சீசரை கர்த்தருடைய நாளில் சொன்ன உடனே உண்மையான கர்த்தர் எனக்கு வெளிப்பட்டு எக்காலம் துணிக்கிற சவுண்டு. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா சீசர் நாள்னு சொல்றேன், அந்த நாளிலேயும் ஜனங்கள் நின்று என்ன பண்ணுவாங்க, எக்காலத்தை ஊதிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இந்த கோவில் முன்னாடி ட்ரம் செட்டு மியூசிக் அடிக்கிறது போல அடிச்சுக்கிட்டே இருப்பான், எக்காலம் ஊதிக்கிட்டே இருப்பான். இது அன்றைக்கு நாளைக்கு ஒரு சட்டம் மற்ற 20 அதிகாரத்தில் இருக்கு, நீ ஒரு கையில் இன்னொரு கை செய்யும் போது முன்னாடி எக்காலத்தை ஊதும்படி ஜனங்களை அனுப்பி செய்யாத. அன்னைக்கு இது போல நடந்துட்டு இருக்க விஷயம், பெரிய ராஜமரத்தை வரும்போது எக்காலம் ஊதிக்கிட்டே போவாங்க. இன்னைக்கு என்ன எக்காலம் ஊதுறாங்க, இன்னைக்கு இன்னைக்கு பைலட்டுக்கு பிஎம்பி முன்னாடி போயிட்டே இருக்க நல்லா விளங்குதுங்களா, எல்லாம் அதே தான் விஷயங்கள். அதே போலதான் தேவன் பேசுகிறதுக்கு முன்னே எக்கால சத்தம் கொடுத்து அடுத்த அடையாளத்தை என்ன காட்டுற, முதல்ல மோசைக்கு சொன்னதை குத்து விளக்கை சொன்ன அந்த குத்து விளக்கை காட்டுற. இப்ப உனக்கு ஞாபகம் வர வேண்டும், இந்த கர்த்தர் அந்த கர்த்தர், அந்த கர்த்தர் நாளில் தான் நீ வீழ்ந்த, எந்த கர்த்தர் நாளில், உலகம் சீசரை கர்த்தர் என்று சொல்லுகின்ற நாளில் நீ ஆவிக்குள்ளானே, ஆனா நான் கர்த்தரா உனக்கு இந்த விஷயத்த ஒன்னொன்னும் பழைய விஷயத்துக்குள்ள கொண்டு வருது. ஆமே தொடர்ந்து வருகின்ற வாரத்தில் பார்ப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.